செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெக்கிங் போயிட்டு வந்துவிட்டோம். போயிட்டு வந்து எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்னென்ன மெனு இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, இதான் அண்ணி சாப்பிட்ருக்காங்க, ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்ருக்காங்க, இட்லி, இவங்க இட்லி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கே பூரி பூரி மசாலா வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே தேங்காய் சட்னி இருக்குது, இங்கே ஃப்ரூட் சாலட் சாலட் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாம்பார், என்ன சாம்பார், உருளைக்கிழங்கு சாம்பார். இங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சமைக்கிறது மோஸ்ட்லி வந்து இவங்க இதுலேருந்து தான் சமைக்கிறாங்க. இட்லி, வடை, அதுக்கப்புறம் இங்கே என்னமோ இருந்துச்சு, ஆம்லெட், ஆம்லெட் டோஸ்ட் முடிஞ்சிச்சாட் இருக்குது, டோஸ்ட் இருக்குது, ப்ரெட் டோஸ்ட் இருக்குது, பட்டர், ஜாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மெனு, வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல், ஸ்லைடு எல்லாம் இருக்குது. அது வந்து மென்னுக்கான ஸ்விம்மிங் பூல். இதுவும் பெருசாக வந்து ஒன்றும் ஹைட்டு கிடையாது. என்ன என்ன ஹைட் இருக்கும்னா ஒரு 7 feet இருக்கும், 7.5 feet தான் இருக்கும். ஸோ நார்மலாக எல்லாருமே குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இன்றைக்கி கூட்டம் இல்லாததுனால ரொம்பவே நல்லாயிருக்கு, யாரும் பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. போட்டிங்க்காக போயிட்டுருக்கோம், போட்டிங் போகிற வழி தான் இது. பார்க்கலாம் இந்த போட்டிங்க்கான ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம், இதெல்லாம் நமக்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது போட்டிங்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஃபேமிலியே வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போட்டிங் போகிறதுக்காக, எல்லாமே அந்த ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ போட்டிங்னு சொல்கிறது வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, பட் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த போட்டிங்கோட ஸ்பேஸு, இவங்களாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்பேஸு. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு சும்மா ஒரு 0.5 kilometer to 1 kilometer இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிக்கி வந்து அங்கே சுற்றிட்டுருக்கு, என்கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ரிவர் கிராசிங், போட்டிங் அண்ட் கயாக்கிங், பேம்பு ராஃப்டிங், வாட்டர் சைக்கிளிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இன்னொரு ரெசார்ட் இருக்குது, ஐ மீன் ஒரு ரூம் இருக்குது அந்த இடத்துல மேலே. ஸோ இந்த மாதிரி நிறையா ரூம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட் இருக்குது பாருங்கள், இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். கம்மியாக தான் இருக்குது போட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போ, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம போகலாம் தான் பிளானு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. தாத்தா தான் வந்து எங்களை விட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள்னா அது தாத்தா தான், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்ருக்காங்க, போட தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எங்கள் கூட வந்து ஆள் அமிச்சிருக்காங்க, அந்த அவர் போட்டுட்ருக்காரு குழந்தைகளுக்கெல்லாம். தாத்தா ஹாய் சொல்லுங்கள், தாத்தா கை கம்மிங்க, ஹாய் சொல்லுங்கள் தாத்தா, பாருங்கள் ஹாய் சொல்கிறாரு.
சரி ஓகே, நம்ம போட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வீடியோ பண்ணுறேன். ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். பார்த்தீங்கன்னா என் அண்ணா அண்ணி குழந்தையெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஓ இல்லை, ரெஸ்ட் வேறு இருக்காது, வயசாகிடுச்சுன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தாத்தாவும் மிக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. மிக்கி மிக்கி நான் சொன்னல, இதுதான் வந்து மிக்கி. ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட ட்ரீ ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, பாருங்கள் இங்கே தான் ட்ரீ ஹவுஸ் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல ட்ரீ ஹவுஸு. இங்கே உள்ள ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல, யாரும் இல்லைன்னா வேணால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ளே போய் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ட்ரீ ஹவுஸ். இங்கே பாருங்கள் வாட்டர் சைக்கிளிங் சைக்கிள் மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க தண்ணிக்குள்ளே. இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்னு நான் கேட்டேன், எவ்வளோ டெப்த் இருக்கும்னு நான் கேட்டேன், 25 feet இருக்குமாம்மா டெப்த்து. பாருங்கள் இது வந்து சைக்கிளிங். இந்த வாட்டர் சைக்கிளிங்க்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குது. காமிக்கிற பாருங்கள், ட்ரீ ஹவுஸில் வந்து ஏசியெல்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்து கயாக்கிங் போகிறேன்ட்டு போனார். அந்த போட்டு வந்து கமிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்கள் சித்தப்பாக்கு வந்து இது தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு வந்து ஃபயர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு. அதனால் ப்ராப்ளம் இல்லை, அவர் சேஃபாக தான் இருப்பார். இவங்க இங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் நம்ம என்னாச்சு ஏதாச்சும் என்னென்னு தெரியல. எங்கள் சித்தி வேற பயந்துட்டு ஓடுறாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், பாக்கெட்டில் ஃபோனெல்லாம் வச்சுருந்தாரு, என்னாச்சுன்னு தெரியல. நம்ம போய் கேட்கலாம், ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சேஃபாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் ஆளையிலாம் சித்தப்பா என்னானாலும் கண்ணாடி மட்டும் கட்டுவானு சொல்லிட்டு கண்ணாடி போட்டே இருக்காரு அவரு. போன் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா கையில். ஓகே, போன் வந்து அவர்கிட்ட இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒன்றும் இல்லை, சேஃபாக தான் இருக்காரு. அப்பா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு பாப்பா. தைனிதா இவ வந்து என் அண்ணனோட பொண்ணு, இவளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தால் பிடிக்காது, அதனால் வந்து ஓடுறான். சித்தப்பா டைலாக் எடுத்துட்ருக்காரு, கவுத்துட்டாங்கன்னு. அப்போவும் அந்த கண்ணாடி வந்து அவர் கழட்ட மாட்டேங்கிறாரு, என்னால் கண்ணாடி கழட்ட மாட்டேன்னு. செருப்பு வந்து குத்துதுன்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் Thank you.
ஸோ இப்போ நான் சித்தி அம்மா அதுக்கப்புறம் குட்டி பையன் மூணு பேருமே போட்டிங் போக போகிறோம். ஸோ என் அண்ணன் வந்து இதை கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன் போயிட்டு வந்துட்டு. வருவாங்க சாமி. போட்டிங் முடிச்சாச்சு. ஸோ அந்த சைக்கிள் போட்டிங் வந்து அப்பா கால் வழியே வந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. நாங்கள் நாலு பேர் போகிறதுல போனோம். அந்த நாலு பேர் போகிறதுக்கு வந்து ரொம்பவே நாலு பேர் இருக்கிறனால ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. இதே ரெண்டு பேர் போகிறது போயிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பெடல், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் ரெண்டு பெடல், அதனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே சமாளித்து வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கோம், அந்த ரிவர் கிராசிங்க்கு வந்திருக்கோம். அடுத்தது எங்கள் பெரியப்பா, பெரியப்பா வந்து கிளம்பிட்டார். அவருக்கு என்ன கோபம்னு தெரியல, கோவிச்சுட்டு போகிறாரு. இன்னும் சாகசமெல்லாம் கொண்டு வரீங்க பெரியப்பா. ஓகே கிளம்பியாச்சு. ஜாமுன்னு போகிறாரு. எப்படி ரிட்டர்ன் வருவாருன்னு தான் தெரியல, போகிறது போயிட்டாரு. எப்படி ரிட்டர்ன் வருவார் இந்த இல்லையே. போயிட்டார். சூப்பர், அவ்வளோதான். ஓகே இப்போ ரிட்டர்ன் வராரு. ஸ்பீடாக தான் வராரு, பரவாயில்லையே. ரொம்ப ஸ்பீடாக வராரு. ஓகே சூப்பராக வராரு. சரி அவர் வந்துடுவார், பிரச்சனை இல்லை. வர முடியாதவங்களுக்கு கீழே அந்த கயிறை வச்சு இழுத்துருவாங்க. முடிச்சாச்சு எல்லாருமே. லஞ்சில் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று இருந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லேருந்து எல்லாமே. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த கேம்ஸுக்கெல்லாம் வந்தாச்சு. பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. டோட்டலாக ஒரு 14 games இருக்குது. ஸோ அந்த 14 games என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டில் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த 14 games. 14 games என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே சரி வாங்க நம்ம உள்ளே போய் ரவுண்டு போயிட்டு வரலாம், என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக நின்றுட்டுருக்காங்க, என் தம்பியும் என்னும் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் அண்ணி நின்றுட்டு இருக்காங்க, பாவம் தவிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நடுவில் போய் மாட்டிட்டு நிற்கிறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வராங்கன்னு நினைக்கிறேன், அவங்களால முடியலையாம்மா. ஸோ பெரியப்பா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு, பார்த்துங்க பெரியப்பா. கழட்டி மாட்டுறதுக்கு ஹைட்டு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இங்க இப்படி போயிட்டு இருக்க, ஒரு பக்கம் என் அண்ணன் வந்து பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் போகணும். இந்த மலை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வாக்கிங் ஸ்பேஸ் வந்து. நைட்டெல்லாம் இங்கே லைட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு, நைட் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ காமி நைட்டில் பயங்கர டயர்டாக இருந்ததுன்னா கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு நான் வந்து இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னொரு 6 o'clock அந்த மாதிரி ஆச்சுன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிரும். சுத்தமாக இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்தளவுக்கு வந்து மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இந்த வாக்கிங் ஸ்பேஸ் எல்லாமே. ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் இது தான், அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஸோ என்னென்னா லெஃப்டில் ஒரு ரூம் இருக்குது, இங்கே ரைட்டில் ஒரு ரூம் இருக்குது, சென்டரில் வந்து சும்மா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏரியா மாதிரி, நம்ம உட்காந்துக்கிறதுக்கு ஏரியா மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பானையில் வச்சுருக்காங்க, பானையில் அந்த டிசைன் பண்ண மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் டைப்பு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே சரி வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ரூம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற ரூம், வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டும் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட்டும் வச்சுருக்காங்க. இன்டர்காம் இருக்குது, நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் வித்தின் 10 minutes வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சர்வீஸ் டீம் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் ஓகே, கண்ணாடி இருக்குது, வார்ட்ரோப் இந்த மாதிரி வார்ட்ரோப் இருக்குது, டிவி சோனி டிவி இருக்குது, இங்கேயும் சேர்ஸ் டேபிள். ஓகே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலாம். ஸோ இது ரெஸ்ட் ரூம், வாஷ் பேசின் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு ஷேவிங் கிட்டெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஷேவிங் கிட்டு. ஓகே பாத்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம் ஏரியா. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ரூமு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குது. உங்களுக்கு ட்ரீ ஹவுஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அவங்க பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ட்ரீ ஹவுஸு. ஸோ அங்கே நின்றுட்டுருக்கவர் தான் வந்து நம்மளை ஃபுல்லாக இங்கே கைட் பண்ணிகிட்ருக்கவர், கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன அமினிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போக போகிறோம், இப்போ சார் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பார்க்கலாம் மேலே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கோம், அப்படிதான் பாருங்க எப்படி இருக்குங்க. ஸோ இங்கே பெட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, தா லைட்டு போடுறாரு அவர், லைட்ஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஏசியும் இருக்குது,
பெட்டு வந்து இன்னும் கவர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே நோ ஷூர். பெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே இந்த டிவி, இங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அந்த பால்கனி ஓப்பன் பண்ணுறாரு. வாவ் சூப்பர். ஸோ நேற்று நம்ம அந்த வாட்டர் கேம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டர் கேம்ஸில் இருக்க அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் நான் காமிச்சு சொல்லியிருந்தேன். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, வெளியே உட்காந்து நைட் டைமெல்லாம் இங்கே உட்காந்தா செமையாக இருக்கும். ஓகே இப்போது இந்த ரெசார்ட்டோட கிரீன்ஸ்பர்க் ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரின்ஸ் நம்ம கூட இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த ரெசார்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எப்படி எல்லாம் வந்தால் என்ஜாய் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லுவார். ஸோ சொல்லுங்கள் இங்கே என்னென்னலாம் இருக்குது. இது வந்து 70 ஏக்கரையும் நிறைச்சி எடுக்கிற ஒரு ரிசோர்ட்டு. இதுக்குள்ளே தான் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு மொத்தமாக 34 ரூம்ஸ் இருக்குது, 33 ரூம்ஸ் ப்ளஸ் ஒரு ட்ரீ ஹவுஸ். ட்ரீ ஹவுஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு, அது வந்து ஏசி கோட்டேஜ். அதுதான் கப்புள்ஸுக்கு மட்டும்தான் நம்ம செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும்தான் ஏசி ரூமு, பாக்கியெல்லாம் மற்ற எல்லாம் நான் ஏசி ரூம்ஸு தான். நீங்கள் இதுக்குள்ளே ரிசோர்ட்டுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 1 டே வந்துட்டேன்னா எல்லாமே பண்ண முடியும். இப்போ போட்டிங், கயாக்கிங், பாம்பு ராஃப்டிங், ரிவர் க்ரோசிங், வாட்டர் சைக்கிங், அப்படியே இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் ஒரு ஹை ரோப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. அதோட நமக்கு ஒரு ட்ரக்கிங் இருக்குது. மார்னிங் ஒரு நல்ல வியூவாக இருக்கும், நல்ல சன்ரைஸ் பார்க்கலாம், நல்லது வியூவான நம்ம ஒரு அட்ராக்டிவ் போயிருந்த அது தான். அதோட நமக்கு ஒரு ஹை ரோப் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. அதோட நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, நம்மளோட சொந்த ஃபார்ம் தான். அங்கேருந்து தான் நம்ம மீட்டாக மில்க் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நமக்கு ஒரு பிளான்டேஷன் டூர் இருக்குது இதுக்குள்ளே தான். இதுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ். ஒரு டே வந்துட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம இந்த ரிசர்வ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக க்ரீனர் தான். ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராப்ளம் இஸ் நமக்கு இங்கே டவர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லா ரூம்ஸ்லையும் வைஃபை அலோவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நகரத்தோட அந்த பிஸியில் வந்துட்டேன்னா இங்கே ஃப்ரீயாக எங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஒன் டே ட்ரிப்பு கூட இங்கே வந்துக்கலாம். கூட இங்கே பண்ணலாம். அப்படிங்கன்னா ஒரு பெர் ஆளுக்கு வந்து 1700 நம்ம ஷேர் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸு ப்ளஸ் லஞ்சு ப்ளஸ் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் செக் அவுட். அப்படி தான் நம்ம பேக்கேஜ் பண்ணியிருக்கேன். 1700 பெர் ஹெட் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே நார்மல் டேரிஃப் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து லஞ்சு டின்னர் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மூணும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ வரும் ஒரு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னா? ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு 2 பேரானா ஒரு 9000 நம்ம பண்ணுறீங்க. எல்லா ஃபுட்டோடு சேர்த்து ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஓகே பர் டேக்கு வந்து 9000 ரூபீஸ். இது வந்து வீக்கெண்ட்ஸா இல்லை வீக் டேஸா? வீக்கெண்டில் சார்ஜ் தான் நான் இப்போ சொன்னேன். வீக் டேஸில் நம்ம கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் பண்ணி கொடுக்கீங்க. ஒரு 6500-7000 அப்படி தான் நம்ம பண்ணுவீங்க ஒரு ரூமுக்கு 2 பேருக்கு. ஓகே ஓகே மேம். ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். யா வெல்கம். தேங்க்ஸ் லாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே ஃபார்ம் இருக்குது, இப்போ தான் பொறிச்சு கொண்டு வந்திருக்காங்க. பேக்கிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே பிரசாத்ன்னு இருக்காரு, இவர் தான் வந்து நம்ம காலையில் ட்ரெக்கிங் கூட்டு போனார் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இவர் தான் வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பக்கம் வாங்க. ட்ரெக்கிங் ஒரு வியூ பாயிண்ட் ஆன 3000 ஃபீட்ட் எபவ் ஆன சீ லெவலுമായിട്ട് അവിടെ നിന്ന് നമുക്ക് മൂലമറ്റം പവർ ഹൗസ് കാണാം, ഡാമുകൾ കാണാം, അതുപോലെ തന്നെ പ്രകൃതി സുന്ദരമായ കാഴ്ചകൾ കാണാം. ഇതാണ് നമ്മുടെ ട്രക്കിങ്ങിനെ കുറിച്ച് പറയാനുള്ളത്. ഓക്കെ ഇത് വന്ന് എത്ര ഗ്രൂപ്പാ പോരീങ്ങ ഒരു നാളേക്ക്? ഒരു നാളേക്ക് 6 times 7 times പോകും. ഓക്കെ ഇന്ന ടൈമിലാ പോവീങ്ങ? മോർണിംഗ് റൂം ഗസ്റ്റ് ആണെങ്കിൽ 3 times 6:00, 7:30 and 8:30. ஓகே ஸோ இப்போ வந்து வயசானவங்கலேருந்து யார் வேணாலும் மேலே போகலாமா இல்லை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு ஒரு அம்மச்சியை கொண்டு வந்தாங்க, அம்மா டோபி கொண்டு வர. ஓ நீங்கள் கூட்டு போனீங்களா மேலே? 85 இயர்ஸ் வடி கொண்டு கொண்டு வர. ஓகே குத்தி பிடிச்சு கரா. ஓகே ஓகே ஸோ இது பெஸ்ட் டைம்னா என்ன? மார்னிங் வந்து எந்த டைமில் போனால்? 6:00 மார்னிங் 6:00 நல்லாயிருக்கும். ஓகே ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு இந்த டைமில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிஸ்டெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்போ நல்லா இருக்கும்? ஜூன் ஜூலை, ஜூன் ஜூலை மந்த் தான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே அப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்கும் இங்கே நார்மலா? டெம்பரேச்சர் +4. ஓ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் போகுமா? திஸ் டைம் ஆனங்கில் ஒரு -3-4. ஓகே மார்னிங்
சரி சரி. அப்போ இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணுனாலும் நம்ம பே பண்ணி இங்கிருந்து பொறிச்சிட்டு வந்து கொடுப்பீங்க. ஆர்கானிக் ஃபார்ம். ஓ சரி சரி. இப்போ இவ்டுனுள்ள வெஜிடபிள்ஸ் ஆன ரிசார்ட்லோட் உபயோகிக்கிறோம். ஓகே. இந்த வெஜிடபிள்ஸ் தான் வந்து நீங்க ரிசார்ட்லயே யூஸ் பண்றீங்க. மீட் ஐட்டம்ஸ் ஆடு கோழி முயல் தாராவு. ஓகே ஓகே. சோ எது வேணுனாலும் நம்ம இங்கிருந்து வாங்குறதுனா வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகே ஃபைன். தேங்க்ஸ். ஸோ ஒரு வழியாக எங்களோட ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 month முன்னாடியே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டு 5000 rupees இன்க்ளூடிங் ஸ்டே, அதுக்கப்புறம் 3 hours சாப்பாடு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் டீ எல்லாமே சேர்ந்து 5000 rupees வந்து 2 days நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே மெயினாக வரவங்க வந்து டீயை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணியாருங்க. டீ வந்து அவ்வளோ கிளாஸாக இருக்குது, ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. காஃபி வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் டீ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வரவங்க இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நடக்கணும் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்து வந்துக்கோங்க. வரும்போது இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த கால் வலி கை வலி அந்த இல்லை ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து உங்களோட அந்த மெடிக்கல் கிட் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே வச்சுருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாம். இருந்தாலும் உங்களோட சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு வரது பெஸ்ட்டு. இன்னொன்று தண்ணி, தண்ணி விதத்தில் இங்கே எந்த ஒரு குறையும் கிடையாது. தண்ணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து அந்த கேன் வாட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் என் கூட இந்த 3 days வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பை.